வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இப்போது மிகப்பெரிய ஒரு இடைவெளியில் இருக்கிறீங்க. முதல் தேர்வான தமிழ் தேர்வு முடிஞ்சதுக்கு பிறகு இரண்டாவது தேர்வான இங்கிலீஷ்க்கு வந்து ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கேப் வந்து ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் மோசமானது. மோசமானது இருந்தாலேன்னா அடுத்தடுத்து எக்ஸாம் வரும்போது நம்ம ரொம்ப தீவிரமாக படித்து எக்ஸாமை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற அந்த வெறித்தனத்தோடு படிப்போம். பெரிய கேப் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா சோம்பேறித்தனம் நமக்குள்ளே வந்து படிச்சுக்கலாம்னு தள்ளி போட்டுருவோம். பட் உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸும் நீங்களும் சரியாக பிளான் பண்ணியிருந்தீங்க, உங்களோட பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு இருந்தது அப்படின்னா இந்த டைமில் கண்டிப்பாக மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு போதுமான அளவுக்கு டைம் ஒதுக்கி நீங்கள் படிச்சிருப்பீங்க. எஸ்பெஷலி சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைமே இல்லை, ரொம்ப கம்மியான நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த நாட்கள் அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து டைம் அலாட் பண்ணி படிச்சிருப்பீங்க. பட் இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்க்கு நீங்கள் படிக்கிற டைம் வந்துருச்சு. இன்னையில் இருந்தாச்சு நீங்கள் இங்கிலீஷை வந்து முழுசாக படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இப்போ 12ஆம் வகுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அவங்க அதில் ஸ்கோர் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது, டோட்டல் மார்க். 10th பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் தான் கேட்பாங்க மெயினாக. அதில் இங்கிலீஷோட மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாக எல்லா சப்ஜெக்ட்லேயுமே மார்க் ஸ்கோர் பண்ணிடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்கிலீஷில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப தடுமாறுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நிறையா எக்ஸசைஸ் மற்றது எல்லாமே கலந்து வரக்கூடியது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய கொடும் கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா மார்க்கை தட்டி தூக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கான மார்க் வரக்கூடிய செக்ஷனை வந்து நல்லா கிளியர் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய ஏரியாஸ் வந்து நீங்கள் தரோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பெண்கள் வந்து கூடுதலாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸ் 6 மார்க் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கான பாடங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 7 பாடங்கள் இருந்தாலும் கூட 5 பாடங்கள் தான் வந்து உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டு அப்படிங்கிறதுனால புக் பேக், இன்டீரியர், எல்லா சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸுமே நீங்கள் தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் க்வெஸ்சன் ஆன்சரில் வந்து உங்களுக்கு 3-2 மார்க் அட்டன் பண்ணணும், 6 மார்க் இருக்குது. போயம் காம்ப்ரிகென்ஷன் இருக்குது, அதில் வந்து 6 மார்க் இருக்குது. அடுத்தது இந்த 6-6 12 மார்க்கும் நீங்கள் ஈஸியாக படித்து மதிப்பெண்கள் எடுக்கக்கூடியது. கன்ஃபார்மாக படிச்சிங்க அப்படின்ட்டா ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் பேராகிராஃப் 2, போயம் க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுக்குறாங்க 2 பேராகிராஃப், அப்புறம் 2 அதர் க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 20 மார்க் உங்களால் ஈஸியாக எடுக்கக்கூடியது, கண்டிப்பாக நீங்கள் படித்து வைக்க வேண்டியது. 2 போயம் பேராகிராஃப் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, 10 10 20 மார்க் வந்துடும். ஆல்ரெடி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 18 மார்க்கு, இங்கே ஒரு 20 மார்க்கு, 38 மார்க் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்ட்டா மெமரி போயமுக்கு ஒரு 5 மார்க் இருக்குது, ஓகே 43 மார்க் ஆயிடுச்சு. பின்னாடி சப்ளிமெண்ட்ரி க்வெஸ்சன்ஸுக்கு வந்து ஒரு 8 மார்க் பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸுக்கு இருக்குது, அது கண்டிப்பாக படிச்சிருவீங்க. ஸோ 43 8 51 மார்க். அடுத்து மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நம்ம ஈஸியான எக்ஸசைஸ் நிறையா இருக்குது. அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டா நமக்கு கண்டிப்பாக எவ்வளவு வீக் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா மதிப்பெண்கள் கம்மியாக எடுத்தால் வீக் ஸ்டூடெண்ட்னு, ஆக்சுவலி அப்படி கிடையாது. அவங்களோட பாணியில் நானும் உங்களை அந்த ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னேன். யார் வீக் ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் யார் எல்லாம் ட்ரை பண்ணாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் படிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வீக் ஸ்டூடெண்ட்ஸ். படிக்கணும்னு நினச்சி நீங்கள் வந்து 35 மார்க் எடுத்துக்கிட்டு இருந்துட்டு 36 மார்க் எடுத்தால் கூட நீங்கள் ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட் தான், கண்டிப்பாக எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது. மதிப்பெண்கள் அப்படிங்கிறது வந்து வெறும் எண்ணிக்கை மட்டும்தான், உங்களை பற்றின மதிப்பீடு இல்லை அப்படிங்கிறது நிஜம்தான். ஸோ கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக தோற்று போகவே மாட்டாங்க, அதனால் கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி எடுங்க. 10th இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் நிறையா வீடியோஸ் கொடுக்க போகிறேன், பாருங்கள் இங்கிலீஷில் மார்க் எடுக்கிறது வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது. உங்களுக்கு மேஜராக என்னென்ன டாபிக்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் மூலமா உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம். நண்பர்களே, இந்த தகவல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.